ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். புதிர்கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன். இது வந்து மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் குறிப்பெடுத்து உங்களுக்கு ஞாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதாவது இறுதி 3 எழுத்துக்கள் வந்து பழம் அப்படின்னு முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சொல் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எங்கள் ஆங்கிலத்தில் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தமிழில் சொல்லுவோம் இல்லையா பழம் அப்படிங்கிற, பழம் அப்படிங்கிற 3 எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான விடையாக வரக்கூடிய ஒரு சொல். ரொம்ப எளிமையானது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.